எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம டிஎன்பிசி கிரீன் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழக மகளிரின் பங்கு அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கை பற்றின வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அது வந்து இந்திய அரசினுடைய கவர்மெண்ட் அதனால் தமிழ்நாடு அரசினுடைய கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து அப்லோட் செய்யப்பட்டிருக்கு. இது வந்து ஒன் வேர்ட் டைப்பில் ஒரு 50 வினாக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அதாவது அதை படித்து பார்த்துட்டு கொஸ்டின் போட்டு பார்க்குற மாதிரி இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு யூனிட் 8 வந்து இது ஒரு முக்கியமான டாபிக்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதனால் இந்த டாப்பிக்லேருந்து உருவாக்கியிருக்கோம். ஸோ டிஎன்பிசி நண்பர்கள் அனைவரும் இந்த வீடியோவை டாப் 2 எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து வெற்றி அடையணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். செல்லமுத்து செய்திபதி சக்கந்தி முத்தம்மாள் ஆகியோருக்கு மகளாக 1730 பிறந்தவர். சரிங்களா, செல்லமுத்து செய்திபதி சக்கந்தி முத்தம்மாள் ஆகியோருக்கு மகளாக 1730 பிறந்தவர் ராணி மங்கம்மாள், வேலு நாச்சியார், ராமாமிர்தம், அஞ்சலை அம்மாள். ரெண்டாவது குவஸ்டின், சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை மணந்தவர். சரிங்களா, சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை மணந்தவர் ராணி மங்கம்மாள், வேலு நாச்சியார், ராமாமிர்தம், அம்புஜத் தம்மாள். சரிங்களா, மூணாவது குவஸ்டின், ஆங்கிலர் சிவகங்கையின் மீது படையெடுத்த ஆண்டு. ஆங்கிலேயர் சிவகங்கையின் மீது படையெடுத்த ஆண்டு 1730, 1772, 1780, 1782. வேலு நாச்சியருக்கு உதவியாக மைசூர் மன்னர் ஹைதர் அலி எத்தனை வீரர்களை உதவிக்கு அனுப்பினார். வேலு நாச்சியருக்கு உதவியாக மைசூர் மன்னர் ஹைதர் அலி எத்தனை வீரர்களை உதவிக்கு அனுப்பினார்? 5000, 4000, 3000, 2000. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீண்டும் மீட்ட ஆண்டு. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீண்டும் மீட்ட ஆண்டு 1730, 1772, 1780, 1782. சரிங்களா, அடுத்து அஞ்சலை அம்மாள் பிறந்த ஆண்டு 1890, 1899, 1898, 1892. விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டு கடலூர், வேலூர், திருச்சி, பொள்ளாரி ஆகிய சிறைகளில் இருந்தவர். விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டு கடலூர், வேலூர், திருச்சி, பொள்ளாரி ஆகிய சிறைகளில் இருந்தவர் அம்புஜத் அம்மாள், அஞ்சலை அம்மாள், ராமாமிர்தம், தர்ம அம்பாள். நீலன் சிலை அகற்றும் போராட்டத்தில் தனது 9 வயதில் மகள் அம்மா கனுவை ஈடுபடுத்தி வைத்தார். அஞ்சலை அம்மாள், அம்புஜத் அம்மாள், ராமாமிர்தம், தர்ம அம்பாள். அஞ்சலை அம்மாள் மகள் அம்மா கண்ணுக்கு காந்தியடிகள் என்ன பெயர் இட்டார்? லீலாவதி, கமலாவதி, ரேவதி, பத்மாவதி. தென்னாட்டின் ஜான்சிராணி என காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் அஞ்சலை அம்மாள், அம்மா கண்ணு, ராமாமிர்தம், தருமாம்பாள். அம்புஜத்தம்மாள் பிறந்த ஆண்டு 1988, 1899, 1898. சரிங்களா, இப்போது ஃபஸ்ட்டு வேலுநாச்சியரை பற்றி பார்த்தோம், அடுத்து அஞ்சலியம்மாளை பற்றி பார்த்தோம், இப்போ அம்புஜதம்மாளை பற்றி பார்க்க போகிறோம். அன்னை கஸ்தூரிபாயின் எளிமையான தோற்றத்தினால் கவரப்பட்டு எளிமையாக வாழ்ந்தவர் அம்புஜத்தம்மாள், அஞ்சலே அம்மாள், ராமாமிர்தம், முத்துலட்சுமி ரெட்டி. பாரதியாரின் பாடல்களை பாடி விடுதலை உணர்வை ஊட்டிய பெண்மணி அஞ்சலை அம்மாள், அம்புஜத்தம்மாள், ராமாமிர்தம், முத்துலட்சுமி. தன்னுடைய 70 நினைவாக நான் கண்ட பாரதம் என்ற நூலை எழுதியவர் அம்புஜத்தம்மாள், அஞ்சலை அம்மாள், ராமாமிர்தம், முத்துலட்சுமி. அம்புஜத்தம்மாள் 1964 பெற்ற விருது பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ. அந்நிய துணிகளை விற்கும் கடைக்கு முன்பாக மறியல் போராட்டம் நிகழ்த்தியதால் அம்புஜத்தம்மாள் எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்? அந்நிய துணிகளை விற்கும் கடைக்கு முன்பாக மறியல் போராட்டம் நிகழ்த்தியதால் அம்புஜத்தம்மாள் எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்? வேலூர், பொள்ளாரி, கடலூர், திருச்சி. காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என அழைக்கப்பட்டவர் அம்புஜத்தம்மாள், அஞ்சலை அம்மாள், முத்துலட்சுமி, தருமாம்பாள்.
தந்தையின் பெயரோடு காந்தியடிகள் பெயரையும் இணைத்து சீனிவாச காந்தி நிலையம் என்ற தொண்டு நிறுவனத்தை அமைத்தவர். அம்புச்சத்தம்மாள், அஞ்சலை அம்மாள், ராமாமிர்தம், தர்மாம்பாள். ராணி மங்கமாளின் மகன் மற்றும் மருமகளின் பெயர் அரங்ககிருஷ்ண முத்துவீரப்பன் சின்ன முத்தம்மாள், அரங்ககிருஷ்ண முத்துவீரப்பன் வேலு நாச்சியார், விஜயரங்க சொக்கநாதன் வேலு நாச்சியார் எவரும் இல்லை. அரசாட்சியை அடக்கத்தோடும் பயத்தோடும் நாம் நோக்க வேண்டும். முன்கோபமும் அதன் விளைவும் அரசியலில் ஒருபோதும் வெற்றியை தராது. பகைவரை எதிர்கொள்ள எப்போதும் ஆயத்த நிலையில் இருப்பதோடு மிகுந்த பொறுமையுடனும் செயல்பட வேண்டும். நாட்டை ஆளும் பொறுப்புக்கு வந்துவிட்டால் ஆளும் அனைவரையும் தம் குழந்தைகள் போல் எண்ணி அன்பு செலுத்துதல் வேண்டும் என்பது யாருடைய கூற்று? ராணி மங்கம்மாள், அரங்க கிருஷ்ண முத்துவீரப்பன், விஜயரங்க சொக்கநாதன் எவரும் இல்லை. விஜயரங்க சொக்கநாதன் அரியணையில் ஏற்றப்பட்ட ஆண்டு 1688, 1687, 1689, 1730. கல்குளம் பகுதியில் இருந்த நாயக்கர் படையை தாக்கி அளித்த திருவிதாங்கூர் மன்னர் யார்? ரவிவர்மா, சாஜி, சிக்க தேவராயன், நரசப்பையன். தஞ்சையை கைப்பற்றிய ராணி மங்கம்மாள் படைக்கு பெரும்பொருள் கொடுத்து அனுப்பிய தஞ்சை அமைச்சர் பாலாஜி பண்டிஜர், ஜாஜி, ரவிவர்மா யாரும் இல்லை. காவேரியின் குறுக்கே கல்லணை கட்டிய மைசூர் மன்னன் ரவிவர்மா, சிக்க தேவராயன், ஜாஜி யாரும் இல்லை. நேர்மை காட்டிலும் உயர்ந்த தெய்வமில்லை யாருடைய கூற்று? ராணி மங்கம்மாள், அரங்க கிருஷ்ண முத்துவீரப்பன், விஜயரங்க சொக்கநாதன் யாரும் இல்லை. ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தர்மம் என்று பின்பற்றியவர் பூசித்து ராணி மங்கம்மாள், விஜயரங்க சொக்கநாதன், சொக்கநாதர். சமயம் தொடர்பாக சிறை வைக்கப்பட்ட மெல்லோ பாதிரியாரை விடுதலை செய்ததோடு போசேத் என்ற குருவை தம் அரசவையில் வரவேற்று விருந்தோம்பியவர் ராணி மங்கம்மாள், அரங்க கிருஷ்ண முத்துவீரப்பன், நரசப்பையன் யாரும் இல்லை. இதனிடையே அமைந்த சாலைகள் மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுகிறது. மதுரை டு தேனி, கன்னியாகுமரி டு மதுரை, மதுரை விழுப்புரம், மதுரை சென்னை. மதுரையில் ஆணித்திங்களில் நடைபெறும் திருவிழா ஊஞ்சல் திருவிழா, நீரோட்டம், தேரோட்டம், பவனி வருதல். சித்திரை முழுமதி நாளில் மங்கம்மாளும் இளவரசரும் எந்த அரண்மனையில் தங்கி மீனாட்சி திருமணத்தை கண்டு கழித்தனர்? தமுக்கம் அரண்மனை, கமுக்கம் அரண்மனை, முகம் அரண்மனை எதுவும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இம்பார்ட்டண்டான தகவலை நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். இது விடுதலை போராட்டத்தில் தமிழக மகளிருங்கிற டாப்பிக்கில் ஒவ்வொருத்தரை பற்றியும் லைன் பை லைனாக அந்த க்வெஸ்சன்ஸ் எடுத்துருக்கு. ஸோ நம்ம டிஎன்பிசி நண்பர்கள் யாரும் இதை ஸ்கிப் பண்ணாமல் டாப் டு எண்டு வரைக்கும் பார்த்து பயனடையணும் நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். ஸோ வீடியோவை டாப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள், வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கண்டினியூ பண்ணலாம். 1886 ஜூலை 30 புதுக்கோட்டையில் பிறந்தவர் அஞ்சலி அம்மாள், அம்புஜித்தம்மாள், முத்துலட்சுமி ரெட்டி, தருமாம்பாள். புற்றுநோய் நிவாரண மருத்துவமனையை முத்துலட்சுமி ரெட்டி தொடங்கிய ஆண்டு 1949, 1950, 1948, 1946. அடையார் புற்றுநோய் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிய இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி. தேவதாசி முறை ஒழிப்பு இவர் கொண்டிருந்த ஈடுபாட்டின் காரணமாக 1929 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முத்துலட்சுமி ரெட்டி, அஞ்சலை அம்மாள், அம்புஜத்தம்மாள், தருமாம்பாள். 1930 அனைத்திந்திய பெண்கள் மாநாட்டை முத்துலட்சுமி ரெட்டி எங்கு கூட்டினார்? பூனா, சென்னை, கொல்கத்தா, புதுடெல்லி. ஆதரவற்றவர்களுக்கு மறுவாழ்வு தரு பொருட்டு அவ்வை இல்லம் என்ற அடைக்கல நிலையத்தை முத்துலட்சுமி ரெட்டி எங்கு தொடங்கினார்? காஞ்சிபுரம், சாந்தோம், திருவள்ளூர், சென்னை. தஞ்சாவூருக்கு அருகிலுள்ள கருத்தட்டான்குடி என்ற கிராமத்தில் பிறந்த சித்த மருத்துவர் அஞ்சலி அம்மாள், அம்புஜத்தம்மாள், தருமாம்பாள், முத்துலட்சுமி. தமிழாசிரியர்களுக்கு மதிப்பில்லை என்று இலவு வாரம் என்ற போராட்டத்தை தருமாம்பாள் நடத்திய ஆண்டு 1940, 1942, 1943, 1944. சென்னை மாணவர் மன்றம் என்ற அமைப்பு உருவாக்கி அதன் தலைவராக 10 பதவி வகித்தவர் அஞ்சலி அம்மாள், அம்புஜத்தம்மாள், தருமாம்பாள், முத்துலட்சுமி.
தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கியத்திற்கு ஆட்சி தொண்டிற்காக தருமாம்பாளுக்கு என்ன பட்டம் வழங்கப்பட்டது? தமிழன்னை, வீரத்தமிழன்னை, வீரத்தாய், வீர மகள். ஈவீரா ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டத்தையும், எம் கே தியாகராஜ பாகவதற்கு ஏகலிசை மன்னர் என்ற பட்டத்தையும் வழங்கியவர் தருமாம்பாள், அஞ்சலி அம்மாள், அம்புஜத்தம்மாள், முத்துலட்சுமி. 1883 ஆண்டு திருவாரூரில் பிறந்த அம்மையார் தருமாம்பாள், ராமாமிருதம், அஞ்சலி அம்மாள். 1925 ஆண்டு இசைவியலாளர் மாநாட்டை மூலு ராமமிருதம் அம்மையார் நடத்திய இடம் மயிலாடுதுறை, திருவாரூர், கடலூர், தஞ்சாவூர். மூலு ராமமிருதம் அம்மையாரை போற்றும் விதமாக தமிழ்நாடு அரசு அவருடைய பெயரில் என்ன உதவித்தொகை வழங்கி வருகிறது? கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, இலவச காப்பீடு, விவசாய உதவித்தொகை. விதவை மறுமண சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1956, 1856, 1950, 1850. 1925 ஆண்டு மூலு ராமமிருதம் அம்மையார் கூட்டிய மாநாட்டில் கலந்து கொண்டவர் பெரியார், மயிரமணி, சின்னையா பிள்ளை, ராமநாதன் அனைவரும். ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார், ராணி மங்கம்மாள், பானுபோகம் எவரும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழக மகளிரின் பங்கு அப்படிங்கிற டாப்பிக்கில் 50 க்வெஸ்சன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அதுவும் இல்லாமல் இவ்வளோ நாள் நம்ம வீடியோ பதிவு மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இது இல்லாமல் இந்த இதோட சேர்த்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்குண்டான ஆடியோ பதிவும் கொடுத்துருக்கு. இது எதற்காகனா, திரும்ப திரும்ப படித்து ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப கேட்கும் போது வந்து நிறைய திருப்பம் நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும், அது நல்லா மைண்ட்லேயும் நிற்கும். அதுக்காக இதை வீடியோ பதிவும் கொடுத்துருக்கு. வீடியோ ஃபைலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு. ஸோ வீடியோவை டாப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். பிடிஎஃப் தேவைன்னா அதை டவுன்லோட் பண்ணிக்காங்க. ஆடியோ ஃபைலும் கொடுத்துருக்கு, ஆடியோ ஃபைலையும் டவுன்லோட் பண்ணி பயனடையின்னு வேண்டிக்கிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை டாப் டு எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் இது தவிர உங்களுக்கு வேறு என்ன டாபிக் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.